சாந்தி. அவ்யக்த சமிக்கை 23 அக்டோபர் 2021. ஏக் பாப் தூசரா ந கோய், யஹி ஆப்கி அகண்ட அடல் சாதனா ஹே. ஒரு தந்தையை தவிர வேறெவரும் இல்லை. இதுவே உங்களுடைய தொடர்ச்சியான மற்றும் நிலையான உறுதியான சாதனையாகும். ய அகண்ட அடல் சாதனா வஹா அகண்ட ராஜ்ய கா அதிகாரி பனா தேதி ஹே. இந்த தொடர்ச்சியான உறுதியான சாதனை இதுதான் நம்மை அங்கே சத்யுகத்தில் தொடர்ச்சியான ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆக்குகிறது. யஹாங்க சோட்டா சா சன்சார், பாப் தாதா, மாத் பிதா ஔர் பெஹன் பாயி, வஹாங்கே சோட்டே சன்சார் கா ஆதார் பன்தா ஹே. இங்கே உள்ள இந்த சிறிய உலகம் பாப் தாதா, தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் என்ற சின்ன குடும்பம், இந்த சிறிய உலகம்தான் அங்கே இருக்கின்ற சிறிய உலகத்திற்கு ஆதாரமாக ஆகிவிடுகிறது. பாபா இதில் இப்போ ரெண்டு விஷயங்களை வந்து சொல்கிறாரு. நம்முடைய சாதனை எப்படி இங்கே தொடர்ச்சியாக இருக்கோ, விடாமல் நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் உறுதியாக செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அங்கே நீண்ட கால ராஜ்யம், தொடர்ச்சியான பிராப்திகள், அதே மாதிரி யாராலேயும் அசைக்க முடியாத உறுதியான ராஜ்யத்துக்கு நாம் அதிகாரியாக ஆக்கிறது. இது ஒரு பாயிண்ட்டு. சங்கம யுகத்தில் நாம் செய்கிறதுனுடைய பலாபலன்களை அப்படியே நாம் சத்யுகத்தில் அடைவோம். அதற்கு அடுத்த பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாரு, இங்கே நாம் ஒரு சிறு குடும்பமாக, ஒரு சிறிய உலகம் அப்படின்னு கூட, சின்னஞ்சிறு உலகம்னு இந்த மம்மாவோட கிளாஸில் எப்போவுமே ஒரு பாட்டு வந்து சொல்லுவாங்க, சின்னஞ்சிறு உலகம், இந்த பிராமணர்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த சின்னஞ்சிறு உலகத்தில் பாப் தாதா தாயும் தந்தையுமாக இருக்கிறாங்க, நாம் எல்லாரும் அவருடைய குழந்தைகள், ஆன்மீக சகோதர சகோதரிகள். இந்த ஒரு சின்ன உலகம் இங்கே எப்படி ஆன்மீக அன்பு நிறைந்ததாக இருக்கோ, அதே தான் அங்கே வந்து வரப்போகுது. இங்கே இந்த ஆன்மீக அன்பை வளர்த்து கொண்ட ஆத்மாக்கள் தான் பின்னாடி இருக்கக்கூடிய சத்யுகத்துக்கு வரப்போகிறாங்க, அங்கே வந்து ராஜ்யம் செய்ய போகிறாங்க. அங்கேயும் ஒரு சிறிய அன்பான அழகான பரிவாரத்தை அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஆதாரம் என்னென்னா, ஆத்ம உணர்வும், ஆத்ம அன்பும், ஆத்மாங்கிற பார்வையும் நிறைஞ்ச ஒரு நிலை. அதை நாம் இங்கே சங்கம யோகத்தில் வளர்த்துப்போம். ஸோ இந்த பயிற்சியை நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் நாம் ஆத்மாங்கிற உண்மையான அன்போட அவங்கள நம்ம பார்க்குறோமா, பழகிறோமா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி சோதித்து பார்ப்போம். அதை நம்ம சரி செஞ்சுப்போம், ஆன்மீக அன்பை வளர்த்துப்போம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.